வைரபன் வணக்கம். இப்போ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு எக்ஸாமுக்கு நாங்கள் இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம், எக்ஸாமுக்கு இந்த மாதிரி செய்ய போகிறோம், அதே நேரம் ஒரு எல்லாரையும் சேர்த்து இதாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மேத்ஸ்டா என்னது தெரியும், மேத்தமெட்டிக்ஸ்டா என்னது தெரியும், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கேன்சம் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏற்ற செயற்பாடுகளாக இது அமையும். வைரபன் கவனிங்க, அப்ப கேள்வியை நாங்கள் உண்டை பார்த்தோம் என்று சொன்னால் கேள்வி என்ன மாதிரி அமைகிறது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க வேணும். கேள்விகள் என்ன கேட்கப்பட்டது என்றதை தெளிவாக பார்க்க வேணும் என்ற சம்பந்தமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இப்போ இது இதை பார்த்தோம்னா இந்த ரெண்டும் சம உண்மை என்று காட்டுவதற்கு, இது ஒரு உண்மையான கூற்று என்று காட்டுவதற்கு நாங்கள் ஒரே ஒரு கோட்டை போடுவதன் மூலம் இதை உண்மையான கூற்று என்று காட்ட வேணும். இப்போ என்ன செய்யலாம், ஒரு கோடு போடுவதன் மூலம் இது உண்மையான கூற்று, இவ்வாறு ஒரு கோட்டை போட்டோம் என்றால் இது இதுக்கு சமன் அன்று என்று சொன்னோம்னா இது உண்மையான கூற்றாக அமையுது. இப்ப வினாவை பார்ப்போம். இடப்பக்கம் உள்ளது வலப்பக்கம், இடப்பக்கம் சமன் வலப்பக்கம் என்று காட்டுவதற்கு, இரண்டும் சமன் என்று காட்டுவதற்கு ஒரு கோடை மாத்திரம் போடுக. ஒரு கோட்டை மாத்திரம் போடுவதன் மூலம் இடப்பக்கம் உள்ளது சமன் வலப்பக்கம் உள்ளது என காட்டுக. அதே வினா முதல்வர் கேட்ட கேள்வி இப்ப கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க, இது சமன் இது என காட்டுக ஒரு கோடு போடுவதன் மூலம். இவ்வாறு ஒரு கோட்டை நாங்கள் போட்டோம் என்று சொன்னா 10 to 10 9 50, அப்ப இதுவும் இதுவும் சமனாக அமைகின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னா வெற்றிடத்தில் பொருத்தமான குறியீட்டை இடுக. இடப்பக்கம் உள்ளது பெரிது, வலப்பக்கம் உள்ளதை விட சமநிலி, இது பெரிது. இது சம்பந்தமாக சமநிலி சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். சமன் பாடுகளை பார்த்தினாங்கள், இது சமநிலிகள் சமனற்றவை பெற்றவையான் நாங்கள் இன்றைக்கு அது பற்றி அதில் வினாக்களை எவ்வாறு வருகின்றன, அவ்வினாக்களை எவ்வாறு செய்வது. இப்போ இந்த நீங்கள் இதை கவனிச்சிங்களிடம் இந்த மூன்று கேள்வி கேட்கப்பட்டது, மூன்றும் ஒரே போல இருந்தது, நான் கேட்கப்பட்ட கேள்விகள் வேறு. அப்போ நாங்கள் கிரகிக்கப்பட வேணும் என்ன கேட்கப்பட்டது, கேட்கப்பட்டதுக்கு ஏற்ப நாங்கள் விடையளிக்க பார்க்கணும். வினாவை பார்த்த உடனே விரைவாக நாங்கள் வினா அளிக்கக்கூடாது. அண்மையில் ஒரு மாணவனை பார்த்தேன், கூட்டல் விருத்தியில் கேள்வியை கேட்க அவசரத்தில் அதை பெருக்கல் விருத்தியாக செய்து சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். இதில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அவசரப்படாமல் பரீட்சையில் அதுதான் முக்கியமான விடயம், கிரகித்து விடை எழுதப்பட வேணும். என்ன கேட்கப்பட்டது என்பதை கிரகிக்க வேண்டும், கிரகி அவசரப்படாமல் பதட்டப்படாமல் கிரகித்து. இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சமநிலி சம்பந்தமாக. இதில் பார்த்தோம்னா இது சமனாக இருக்கு, இது சமனற்றதாக இருக்கு, இது கிரேட்டர் தேன், இது ரெண்டும் சமன், இது சமன் இது சமநிலி. இந்த சமநிலி என்ற அலகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம், அதில் உள்ள வினாக்களை தான் பார்க்க போகிறோம், பரீட்சை வினாக்களை. இப்போ சமநிலி என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். இதில் பார்த்தோம்னா ரெண்டும் சமன், இதில் பார்த்தோம்னா நாங்கள் விளையாட்டுக் கொள்ள இயலாது, இது இது பெரிது இது சிறிது, மேல் ஃபீமேல். இதில் நாங்கள் இந்த கேபிட்டல் எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது, அச்சர கணிதத்தில் சிமால் லெட்டர்களை தான் நாங்கள் பயன்படுத்த வேணும். ஓகே,
இவை சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். இதை பார்த்தோம்னா ரெண்டும் சமன். சமன் இது சமநிலி. சமநிலி என்ற அழகை நாங்கள் பார்க்க போறோம். இல்ல சமநிலி சம்பந்தமான சில குறியீடுகளை பார்த்தீங்கண்டா, ஏ பெரிது பியிலும், இது ஏ பெரிது அல்லது சமன் பியிலும், இது ஏ சமன் பி, இது ஏ சிறிது பியிலும், இது ஏ சிறிது அல்லது சமன் பியிலும். இவை எங்களுக்கு ஏற்கனவே ஆறாம் ஆண்டில் இருந்து தெரிந்த விடயங்கள். ரைட், கணியங்களுக்கு இடையிலான தொடர்பு இதை நாங்கள் குறியீடில் காட்டப்பட வேண்டும். முதலாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கணியம் பை கணியத்துக்கு சமன், எக்ஸ் சமன் பை, இதை நாங்கள் இவ்வாறு கூடப்படாது. அச்சரணம் இல்லை, கணியம் எக்ஸ் பையிலும் சிறிது, இது பெரிது பை பெரிது. இதை பார்த்தோம்னா கணியம் எக்ஸ் பையிலும் பெரிது, இது கணியம் எக்ஸ் சிறிது அல்லது சமன் பை, இதில் கணியம் எக்ஸ் பெரிது அல்லது சமன் பை. இவ்வாறாக குறியீடுகளை நாங்கள் ஏற்கனவே ஆண்டு ஆறில் பார்த்தோம், அதுதான் ஆண்டு பதினொன்றுலையும் பார்க்குறோம். ரைட், இதை நாங்கள் ஒரு எண் சட்டத்தில் குறிக்கப்படுகின்ற முறையை பார்த்தோம்டா, எண் கோட்டில் குறிக்கிற முறையை பார்த்தோம்னு சொன்னால், இந்த கோட்டோட போட போகணும், கொஞ்சம் தெளிவாக போகணும்டா, கோட்டு கொஞ்சம் மேலே போட்டிருக்கு. பை எக்ஸ் வந்து ஐந்தை விட பெரிது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறம் தீட்டையில் பெரிது சமன் இல்லை. இது மறை உண்டை விட சிறிது. இதில் பார்த்துட்டா நிறம் தீட்டப்பட்டிருக்கு, எக்ஸ் மூன்றுக்கு சமன் அல்லது மூன்றை விட பெரிது. இதை பார்த்தோம்னா ஐந்துக்கு சமன் நிறம் தீட்டப்பட்டிருக்கு அல்லது சிறிது எக்ஸ். இது எண் கோட்டில் காட்டப்பட்டிருக்கின்ற முறைகளை பார்த்தீங்கள். ரைட், பின்வரும் சமநிலைகளை தீர்க்க கேட்கப்பட்டவர்களை தீர்க்க, முதலாவது ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம், மூன்று எக்ஸ் ஐந்து இல்லா பண்ண கூட்ட போறோம், அடையாளம் பன்னிரண்டு. ஆகவே எக்ஸ் நாலுக்கு சமன் அல்லது பெரிது. அதே போல இதை பார்த்தோம்னு சொன்னால் இதை உங்களுக்கு தீர்க்க தெரியும். என்ன செய்வீங்கள், மூன்று எக்ஸ் ஐந்த கழிக்கிறீங்கள் பன்னிரண்டு எக்ஸ் நாலு. இவ்வாறு சமநிலைகளை தீர்ப்பதில் தீர்க்க எங்கோட்டில் காட்ட சொல்லியில தீர்ப்புகளை எழுத சொல்லியில என்ன கேட்கப்பட்டது என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும். ரைட், இவ்வாறு இந்த இரண்டு கணக்கையும் ஒரு கழுதி நீங்களாக செய்து கொள்ளுங்கள். செய்திருப்பீங்கள், அஞ்சு எக்ஸ் எக்ஸ் அதே போல இதை பார்த்தோம் ஒன்றுனா ஏழு ஏ ஒரு ஏ ஏழால பிரிக்கிறோம், சரியா பிள்ளையா?
ஐந்த கணக்குகளை உங்களுக்கு செய்வதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆறாவது கணக்கெடுக்க பார்த்தா முடியும்னா மூன்று எக்ஸ் பதினைந்து ரெண்டு பக்கமும் பிரிக்கிறோம். இது தேவைய சாமான் இல்லை, இது இல்லை ஐந்து ஐந்து விட சரி, இது சமன் அல்ல. பாபம் மேல ஒரு சமநிலை காட்டப்பட்டிருக்கு. இரண்டு சமநிலையையும் ரெண்டால பெருக்குவோம். இருபத்தி நாலு இதை பெருக்குவோம் முப்பது. தற்போதும் இது உண்மையா இருக்கு. இருபத்தி முப்பது விட இருபத்தி நாலு சின்னதா இருக்கு. இதை பாப்பம் இரண்டு சமநிலையையும் மூன்றால் வகுப்போம். ரெண்டு பக்கமும் பகுத்து நாங்கள் இப்போதும் அந்த சமநிலை உண்மையாக தான் இருக்கு, சிறிதாக இருக்கின்றது. என்னத்தால சக ரெண்டால பிரிக்கு நாங்கள், சக ரெண்டால பகுத்து மூன்றால பகுத்து நாங்கள். அடுத்ததாக பார்ப்போம் மேற்படி சமநிலையை இரண்டு பக்கமும் மறை ரெண்டால் பெருக்குவோம். பன்னிரெண்ட மற ரெண்டால பெருக்கினா மறை இருபத்தி நாலு. இதை மறை ரெண்டால பெருக்கினால் மறை முப்பத்தி ரெண்டு. இதுல எது பிரிது? இதுல பதினாறு பிரிது, பன்னிரெண்டு சிறிது. இதுல பிரிது மறை இருபத்தி நாலோ மறை முப்பத்தி ரெண்டோ பிரிது? மறை இருபத்தி நாலு பிரிது. அப்ப இதை உண்மையாக்க என்ன செய்யும்? சமநிலை அந்த குறியீட்டை மாத்தி போட போகணும். இதுதான் பெரியது. என்ன செய்தாங்க? மறை ரெண்டால பிரிக்கிறாங்கள். அதே போல இதை பார்ப்போம். இந்த சமநிலை ரெண்டு பக்கம் மறை ரெண்டால வகுப்போம். பன்னிரெண்டை மறை ரெண்டால வகுத்தால் மறை ஆறு. பதினாறு மறை ரெண்டால வகுத்தால் மறை எட்டு. அதே போல நாங்கள் குறியீட்டை போட்டால் அது உண்மையாகுமா? மறை ஆறா மறை எட்டா பெரியது? மறை ஆறு பெரியது. ஆகவே நாங்கள் சமநிலை அந்த குறியீட்டை என்ன செய்ய வேணும்? மாத்தி போட வேணும். இப்ப நாங்கள் ரெண்டு விடயங்களை பார்த்து நாங்கள் நேரால பெருக்கேக்க அந்த சமநிலையின் குறியீட்டில் எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படையில. மறையால பெருக்கேக்க அல்லது வகுக்கேக்க சமநிலையிலுள்ள குறியீட்டில் நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். ரைட், பாப்பம் இத பாப்பம். இதை நாங்கள் தீர்க்கிற முறை இதுல காட்டப்பட்டிருக்கு. மறை ரெண்டு எக்ஸ் சிறியது. மூன்று தர ஐந்து. இதில் நாங்கள் முதலாவதாக செய்யப்பட வேண்டிய விடயம் என்ன? இந்த அடைப்பை நீக்க வேணும். மறை ரெண்டு எக்ஸ் மூன்றால் பெருக்கிறோம். மூன்று எக்ஸ் சய பதினைந்து. அடுத்ததாக நாங்கள் செய்யப்பட வேண்டியது அந்த மூன்று எக்ஸ் ஐந்தால் கொண்டு வர வேணும். அங்கால கழிக்கிறோம். மறை ரெண்டில் மூன்றை கழிச்சால் மறை அஞ்சு எக்ஸ். பதினைந்து. இனி நாங்கள் மறை ஐந்தால வகுக்க போறோம். எக்ஸ் நேர் மூன்று. மறையால வகுத்தால் அல்லது பிரிக்கினால் என்ன செய்ய வேணும்? சமநிலை இந்த குறியீட்டை நாங்கள் மாத்தி போட வேணும். தீர்வை எண்கோட்டில் காட்ட சொல்லியிருக்கு. ஆகவே எண்கோட்டில் நாங்கள் காட்டுறோம். இது நிறந்திட்டப்படவில்லை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். ரைட்டா பிள்ளைகள்?
பின்வரும் சமநிலைகளை தீர்க்க. ஏற்கனவே நாங்கள் தீர்த்த கொண்டோம், இவற்றை எழுதிக் கொள்ளுங்கள், இவற்றை நீங்களாக தீர்த்து கொள்ளுங்கள். தீர்க்கத்தான் சொல்லியிருக்கு, என்கோட்டில் காட்ட சொல்லையில. ரைட், இதில் நாங்கள் ரெண்டாவது கணக்கு இருக்கா பார்ப்போம். இதில் முதலாக செய்யப்பட வேண்டியது ஐந்த இரண்டு பக்கமும் கழிக்க வேணும். ஐந்து சக எக் மர ரெண்டு பெரிது அல்லது சமன் பதினேழு ஐந்த கழிப்பம். ஐந்து எக்ஸ் எண்கள் மர ரெண்டு பெரிது அல்லது சமன் பன்னிரண்டு. அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம், மறை இரண்டால் பெருக்க போகிறோம். எக்ஸ் மறை மறையால் பெருக்கினா நாங்கள் என்ன செய்யணும், சமநிலையின் குறியீட்டை மாற்றி போடப்பட வேணும். இது முக்கியமான விடயம், சமநிலையின் குறியீடு மாற்றி காட்டப்பட வேண்டும். சரியா பிள்ளைகள், இதுதான் முக்கியமான விடயம். இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இதே போல் ஆறு கணக்குகள் இருக்கு, ஆறு கணக்குகளையும் எழுதி கொள்ளுங்கள். எழுதி நீங்களாக பயிற்சி செய்து கொள்ளுங்கள். இதில் எவ்வளவு பிரச்சனைக்குரிய மிகவும் இலகுவானது நான் ஏற்கனவே சொன்னான், கணித பாடத்திலான் சைபர் புள்ளிகளையும் நூறு புள்ளிகளையும் எடுக்கலாம். இனியொரு பாடங்களிலேயும் சைபரையும் எடுக்கலாது, நூறையும் எடுக்கலாது. மிக இலகுவான ஒரு பாடம் கணிதம். அதிலேயும் முக்கியமானதாக இலகுவான அழகு சமநிலைகள். இந்த கணக்குகளை செய்வதில் இந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட்டு இருக்காது நினைக்கின்றேன். ஆறு கணக்கையும் எழுதி என்ன முக்கியம், பயிற்சி. எங்களுக்கு பயிற்சி இல்லை என்று சொன்னால் அதில் நாங்கள் தேர்ச்சியை வளர்த்து கொள்ள முடியாது. நாங்கள் பார்க்கல இலகுவாக இருக்கும், ஆனால் பயிற்சி இல்லை என்று சொன்னால் எங்களால் உடனடியாக அந்த கணக்குகளை செய்ய முடியாத நிலைகள் தோன்றும். ரைட், இதை பார்ப்போம். இது முதல் பாதனங்கள் தீர்க்க முடிஞ்சது. இது பின்வரும் சமநிலைகளை தீர்க்க முக்கியமாக கவனிக்கப்படுகிறது, நிறைவெண் தீர்வுகளை என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். நிறை எண் தீர்வுகளை. ரைட், பார்ப்போம். முதலாவது கணக்கை பார்த்தோம்னு சொன்னால் மூன்று எக்ஸ் சய ஐந்து பெரிது அல்லது சமன் ரெண்டு எக்ஸ். நாங்கள் முதல் ஐந்தை இல்லாமல் பண்ணுவோம், இரண்டு பக்கமும் ஐந்தை கூட்டுவோம். மூன்று எக்ஸ் பெரிது அல்லது சமன் ரெண்டு எக்ஸ் சக ஐந்து. இனி பார்ப்போம் அடுத்த என்ன செய்வோம், ரெண்டு எக்ஸ் ஐஞ்சால கொண்டு வருவோம். எக்ஸ் சமன் எக்ஸ் சமன் அல்லது பெரிது ஐந்து. ரைட்டா, இதோட முடிந்ததா இல்லை? நிறைவன் தீர்வுகளை எண்கோட்டில் காட்ட வேணும். இடைவெளிகள் சமனாக இருக்கணும்.
ரைட். ஐந்து தீர்வாக அமையுமோ அமையும். ஐந்து ஆறு ஏழு இவ்வாறு அமையும். இல்ல மூன்றாவது கேள்வி இருக்கா பார்த்தோம் என்று சொன்னா, எட்டு சய மூன்று எக்ஸ் பெரிது எக்ஸ், எட்டு இஞ்சால கொண்டுவருவோம் மறை மூன்று எக்ஸ் மறை எட்டு, இரண்டு இஞ்சால கொண்டுவருவோம் இரண்டு கழிவடுவது மறை நாலு எக்ஸ் மறை எட்டு மறை நாலால ரெண்டு பக்கமும் பிரிக்கிறோம் நேர் ரெண்டு, என்ன செய்ய வேணும்? அடையாளம் மாற்றப்பட வேணும். இது எண்கோட்டில் காட்ட வேணும் பார்த்தோம் என்று சொன்னால், கவனிச்சிங்களா? ரெண்டு விதமோ வராது, ரெண்டை விட சிறிது, ரெண்டு பெரியது, ரெண்டை விட சிறிதாக இருக்கணும். அப்ப ரெண்டு வராது. அப்ப மூன்று வருமோ? இல்ல, மூன்று பெரியது. இதுல தீர்வாக அமைவன இவை. நிறை எண்கள் என்ற வழியா நாங்கள் இவ்வாறு காட்டுவோம். இதை பார்ப்போம். பின்வரும் சமநிலையத்திற்கு தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. தீர்க்க நிறைகள் என்று சொல்லப்படவில்லை. மூன்று எக்ஸ் சய நாலு பெரிது அல்லது சமன் எக்ஸ் சக மூன்று. இதில் நாங்கள் முதலாவதாக என்ன செய்வோம்? நாலை இல்லாமல் பண்ணுவோம். மூன்று எக்ஸ் பெரிது அல்லது சமன் அங்கால கூட்டுறோம் ஏழு. இனி என்ன செய்கிறோம்? எக்ஸை இஞ்சால கொண்டுறோம் ரெண்டு பக்கம் கழிக்கிறோம். மூன்று எக்ஸில் எக்ஸ் போனால் ரெண்டு எக்ஸ் பெரிது அல்லது சமன் ஏழு. அடுத்ததாக என்ன செய்கிறோம்? ரெண்டால வகுக்கிறோம். என்ன ரெண்டால? நேர் ரெண்டால. ஆகவே இந்த சமநிலையின் குறியீட்டில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட வேணுமோ? இல்லை. ஏழின் கீழ் ரெண்டு எக்ஸ் பெரிது அல்லது சமன் மூன்று தசம் ஐந்து. தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க.
நிலவரம் விடயம் காணிக்கணும், பூச்சியை புள்ளியை குறிக்கணும், பூச்சியத்துக்கு இஞ்சால இருந்தால் மறைவுண்டா போகணும், இதில் இருந்து மறைவுண்டா போட்டு கொண்டு போயிடும் சிலர் அவசரப்பட்டு. முதல் குறிக்கப்பட வேண்டியது உற்பத்தி புள்ளி பூச்சியம். மூன்று தசம் அஞ்சு நிறம் தீட்டவனும் சமனண்டு தந்தாச்சு. பெரிது இஞ்சாலியோ இஞ்சாலியோ இஞ்சாலான் பெரிது எண்கோட்டு நீர போடலாம் அல்லது வேற நிறத்தால் காட்டலாம். எண்கோட்டில் காட்டினா நிறை எண் என்று சொன்னால் எண்கோட்டில் இப்படி கோட்டால காட்டிலாது. ஏன் கோட்டால காட்டிவிட்டு அதிலெல்லாம் இது என்ன கீழே போடணும், தசங்கள் எல்லாம் வந்துடும். நிறைய தசம் நிறைய எண்கள் அல்ல, இது நிறைய எண் தராதபடியாக நாங்கள் நேரடியாக செய்கிறோம். இதே போல இனிய கணக்குகளை நீங்கள் செய்வீங்கள். இனி ரெண்டு கணக்கையும் எழுதி கொள்ளுங்கோ, எழுதி நீங்களாக செய்யுங்கோ. எண்கோட்டில் குறிக்கிறது தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க கேளிய கவனிக்கப்பட வேணும். நிறை எண்கள் என்று தரப்படவில்லை, அதை வைத்துக் கொண்டு நாங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். இப்போ கேளி எவ்வாறு கேட்கப்படுகின்றதோ அவ்வாறு விடைகள் அளிக்கப்பட வேணும். ரைட், இந்த கேளியை பார்ப்போம். இப்படியான கேளியெல்லாம் உங்களுக்கு பகுதி ரெண்டில் வருகின்ற வினாக்கள். சமனான திணிவுடைய எட்டு தேயிலை பக்கெட்டுகளும் ஒரு கிலோகிராம் சீனி பக்கெட்டுகள் மூன்றும் ஒரு பையினுள் இடப்பட்டுள்ளன. பையை தாங்கக்கூடிய உச்ச திணிவு அஞ்சு கிலோகிராம் ஆகும். தேயிலை பக்கெட்டின் திணிவை எக்ஸ் என கொண்டு எக்ஸிலான சமநிலையை உருவாக்குக. இல்லை, இந்த சமநிலையை உருவாக்க எங்களுக்கு ரெண்டு பிரச்சனைகள் வருகின்றன. ஒரு கிலோ சீனி பக்கெட்டுகள் மூன்று, உச்ச திணிவு ஐந்து. தேயில பக்கெட்டின் திணிவை பார்த்தீங்கன்னா அது கிலோ கிராமில் இருக்காது, கிராமிலாம் இருக்குமே, எட்டு ரெண்டு கிலோவாக அமையும். அப்ப நாங்கள் அந்த சமன்பாடு வந்து அலகுகள் எல்லாம் ஒரே அலகில் அமைய வேணும். தேயில பக்கெட்டின் விலை எக்ஸ் என கொண்டு எக்ஸிலான சமன்பாட்டை பெற சொல்லியிருக்கு. கவனிங்க பிள்ளைகள், தேயில பக்கெட்டின் திணிவு எக்ஸ் எத்தனை இருக்கு, எட்டு எக்ஸ். ஒரு கிலோ தேயில பக்கெட் சீனி மூன்று கிலோ, மூன்று சக மூன்று. உச்ச திணிவு அஞ்சு கிலோ, அஞ்சை விட சிறிதாக அல்லது பெரிதாக சமனாக இருக்க வேணும். இதில் கவனிக்கிச்சிங்கள் என்று சொன்னால் எங்களுக்கு இப்படியே போட்டுட்டோம் என்று சொன்னால் இந்த சமன்பாட்டை எங்களால் சரியான இலகுவாக முடியப் பிறக்கிற ரெண்டையும் எல்லாத்தையும் கிராமில் போடுவோம். மூன்று கிலோ என்பது மூவாயிரம் கிராம், அஞ்சு கிலோ என்பது ஐயாயிரம் கிராம். இரண்டு பக்கமும் மூவாயிரத்தை பிரிப்பம் கழிப்பம் சிறிது அல்லது சமன் மூவாயிரத்தி இரண்டாயிரம். ஆகவே எக்ஸ் எட்டால பிரிச்சா இருநூற்றி ஐம்பது.
ஆகவே ஒரு தைல பக்கத்தின் உச்சத்தினிவை காண்க சமன் என்று சொன்னாச்சு. ஆகவே உச்சத்தினிவு 250 கிராம் உச்சத்தினிவு சமன் இல்லை என்று சொன்னா 250 குறைவாக இருக்க வேண்டும். இந்த சமநிலையை உருவாக்கிய கருத்தில் கொள்ளப்பட வேண்டியது இந்த 3000 மூன்று அலகுகளை நாங்கள் காணத்தில் கொடுக்கணும். இல்லையோ இதுக்கு எங்களுக்கு 8 லோண்டு வரும், 8 லோண்டு கிலோ கிராம் வரும். ரைட். அதே போல இன்னொன்று பாப்பம், சமனான திணிவுடைய 5 தைல பக்கெட்டுகளும் 3 கிலோகிராம் சீனியும் ஒரு பொதியில் செய்யப்பட்டது. பையானது 25 தைல பக்கெட்டிலும் திணிவுக்கு சமனான நிறையையே தாங்கக்கூடியதாகும். பையானது 25 தைல பக்கெட்டுகளின் திணிவு பக்கெட்டிலும் திணிவுக்கு சமனான நிறையையே தாங்கக்கூடியதாகும். இத்தகவலிலிருந்து ஒரு சமநிலையை உருவாக்கி ஒரு பக்கெட் தைல பக்கெட்டின் உச்ச திணிவை காண்க. 5 திணிவுடைய தேயிலை பாக்கெட்டுகள், தேயிலை பாக்கெட்டுகள் நிறைய நாங்கள் எக்ஸ் என்று வைப்போம். 5-ன்டையும் 5x சக இதை நாங்கள் திணிவை எல்லாத்தையும் கிராமிலேயே வைப்போம். 3 கிலோ கிராம் 3000 அது 25 தைல பக்கெட்டின் நிறையத்தான் அந்த பை தாங்கும். அந்த பையின் நிற 25x விட சமனா இருக்கலாம் அல்லது இது குறைவா இருக்க வேணும். இது கூடுனா பை கிளைஞ்சுவோம். இதை நாங்கள் தீர்க்க வேணும். கவனியுங்கோ, இதை தீர்ப்போம். பழமையான தீர்க்கிற போல நாங்கள் 3000 அங்கால கொண்டு போவோம். 5x சிறிது அல்லது சமன் 25x சய 3000. இனி என்ன செய்வோம்? 25x 25x இஞ்சால கொண்டுவோம். கழிப்பம் சய 20x சய 3000. 20 பிடிப்பம் மற 20 பிடிப்பம் எக்ஸ் அடையாளத்தை மாத்த வேணும். உச்சத்திணிவாக இருக்கலாம். இந்த சமநிலையை உருவாக்கிக்க இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. உண்மையிலே இது மாறி இருக்க வேணும். இந்த சமன்பாடு ஆனால் நாங்கள் இது இதை விட இது குறைவாக இருக்க வேணும். ஆனால் அசையவாத குறிக்க உச்சத்திணிவு கேட்டபடியால் எங்களுக்கு 150 பக்கெட்டின் நிறதான் உச்சத்திணிவின் உச்சத்திணிவு 150 கிராம். அது 150 கிராமை விட குறைவாகத்தான் இருக்க வேணும். பெருசாக இருக்க இல்லாது சமன்படியால் எங்களுக்கு 5. இது நாங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட ஒரு வினாவைத்தான். இதை தீர்க்க தெரியும், எண்காட்டிலையும் காட்ட தெரியும். 2x மற 5 ரெண்டு பக்கமும் கூட்டுறம் வகுக்கிறம் எண்கோட்டில் இது நேர்கோட்டில் காட்டணும். வேணும் இதாக இது நிறைய நண்டு தரையில். ரைட்.
இந்த கணக்கை பார்ப்போம். அடுத்துள்ள மூன்று எண்களின் கூட்டுத்தொகை 30 குறைவாக உள்ள போதும் 15 கூடவாகும். நடுவில் உள்ள எண்ணை எக்ஸ் என கொண்டு சமநிலையை உருவாக்குக. அடுத்துள்ள கண் நடுவுள்ள கண் எக்ஸ் என்றா அதுக்கு முதல் உள்ளது எக்ஸ் ஐய ஒன்று, அதுக்கு அடுத்தது எக்ஸாக ஒன்று. கூட்டுத்தொகை முண்டையன் கூட்டினா 3x. அப்போ 3x தான் அந்த எண் கூட்டுத்தொகை. 3x என்ன? 15 விட கூட, 30 விட குறைவு, 30 விட குறைவு. அவ் எண்களை கேட்ட பொருத்தமான எண்களை எழுதுக. 3x எக்ஸ் தான் நாங்கள் காணும். எக்ஸ் 5 விட பெரிதா இருக்க வேணும். இதை சுருக்கினா 10 விட சிறிதாக இருக்க வேணும். 5 இருக்கிறோமோ இல்லை பொருத்தமான எண்களை எழுதுக. இது முடி என்னென்ன வேணும்? 6, 7, 8, 9 பத்து வராது. ஏன் பத்து வராது? சமனாக இல்லை. சரி, 10 வந்துட்டா பார்ப்போம். இது 10, இது 9, இது 11. இதை கூட்ட என்ன வருது? 30 வருது. சமனவா குறைவண்டு சொன்னால் 30 குறைவண்டு சொன்னால் இது 30 சமனாக அமைந்து விட்டது. ஆகவே 30 அமையலாது. 5 அதே போல அமையலாது. இந்த சமன்பா சமநிலையை உருவாக்க தெரிய வேணும். 3x இது என்ன மாதிரி தீர்க்கணும் தெரியணும். பொருத்தமான எண்களை எழுத வேணும். எண்கவுற்றில் காட்ட சொல்லி சொல்லியில எழுத சொல்லி இருக்கு. இந்த சமநிலையை தீர்க்க சமநிலையின் தீர்வை முழுகன் தீர்வுகளை எல்லா முழுகன் தீர்வுகளையும் எழுதுக. எக்ஸ் சய அர சிறிது அல்லது சமன் ஒன்றரை. அரை அங்கால கொண்டு போவோம். எக்ஸ் சிறிது அல்லது சமன் 2. எல்லா நேர் முழு எண்களையும் எழுதுக. 2 அமையுமோ? ஓம் 1. வேற எத்தனை எவ்வளோ போகுது? 2 தான் அமைய போகுது. 2 சின்ன இருக்கணும். 1, 2 இவைதான் இதன் தீர்வுகள். நீர் முழுகன் சைபர் அமையாது. இவ்வாறு ஒரு வேலைக்கு உன்னை பி கேக்க இந்த வயது 15 சமனாகவும் அதிகமாகவும் 25 குறைவாகவும் இருக்க வேண்டும். இதை சவன் மாட்டில் குறிக்க சொன்னா வயதை எக்ஸ் என்று வச்சமெண்டா வயதை வயதை எக்ஸ் என்று வச்சமெண்டு சொன்னா எக்ஸ் 18 சமனாக இருக்கலாம் அல்லது அதை விட கூடவா இருக்கலாம். 25 குறைவாக இருக்க வேணும். இதுல சவன் பெறுமா? இல்ல. 25 சமனாக அமையாது. இது ஒரு படகில் செல்லக்கூடிய பயணிகள் எண்ணிக்கை 6 அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். பயணிகள் எண்ணிக்கை எக்ஸ் என்று வைத்தால் எக்ஸ் 6 சமனாக இருக்கலாம் அல்லது 6 விட குறைவாக இருக்கலாம்.
அதி உச்ச நிறைய எண்ணெய் பிரமாணத்தை காண்க, மிகப்பெரிய எண் பிரமாணத்தை காண்க. 225 பி சக 3750 சிறிது அல்லது சமன் 5500. இப்ப இதுபோல வந்தாங்க சில பிளவிடம் பெரிய எண்களில் கழிக்கேக்க பிரிக்கேக்க பிளவிடுவோம். அப்படியான தவறுகளை நாங்கள் விடக்கூடாது. 225 பீஸ் சிறிது அல்லது சமன் 5550 3750 கழிச்சால் 1750. ஆகவே பி 1750 225 நாங்கள் வகுக்க வேண்டும். என்னவா இருக்கு, என்ன செய்வீங்க? 1750 வகுக்கணும். என்ன செய்வீங்க? அப்படியே வகுக்கலாம், இல்ல கஷ்டம் வந்து 5 வகுக்கலாம். 5 வகுத்தமண்டா இது 45. இது 5 வகுத்தா 350. இதையும் இருக்கால் 5 வகுக்கலாம். இதை வகுத்தா தசத்தில் வரும் என்ன? 7 தசம் எடுப்போ போதும். முழுகன் அதி உச்ச நிறைதான கேட்டப்ப என்ன? 7 ஆக அமையும். அந்த 7 இப்படியான பகுதி 2 இவ்வாறான வினாக்கள் வரும். 6 மார்க்ஸுக்குரிய 2 விதமான கேள்விகள் அமைஞ்சிருக்கு. இப்படி ஒரு முழுமையான கேள்வி, ஒரு ஒருங்கம சமன்பாடும், அதில் இருந்து இன்னொரு சமநிலையை உருவாக்கி அதன் தீர்வு. XY என்பன இருவகை பயிற்சி புத்தகங்கள் ஆகும். எக்ஸின் 3 புத்தகங்களினதும் வையின் 1 புத்தகத்தினும் மொத்த திணிவு 200 கிராம். அப்ப சமன்பாடை உருவாக்கணும் சொன்னா எக்ஸின் 3 புத்தகம் X சக வையின் 1 புத்தகம் வை மொத்த திணிவு 200 கிராம். ஒரு சமன்பாடு. அடுத்தது எக்ஸின் 1 புத்தகத்தினதும் எக்ஸ் சக வையின் 2 புத்தகத்தினதும் திணிவு 2y 200 கிராம். இதுதான் சமன்பாடு உருவாக்குக. இச்சமன்பாடுகளை தீர்க்க முதலாவது சமன்பாடு என்ன? 3x சக y சமன் 200. ஒரு சமன்பாடு.
എക്സ് ഒക്കെ 2y സമൻ 200 ഇന്നൊരു സമൻപാട് ഇതെ തീർക്കണമെന്ന് சொன்னா ഏതോ குணகத்தை നമ്മൾ സമപ്പെടുത്ത വേണം പറാങ്ങൾ ഇതേയും സമപ്പെടുത്തலாம் രണ്ടാം സമൻപാട്ടെ മൂന്നാമത്തെ പെരുക്കலாம் അല്ലെങ്കിൽ മുതലാം സമൻപാട്ടെ രണ്ടാമത്തെ പെരുക്കலாம் മുതലാം സമൻപാട്ടെ രണ്ടാമത്തെ പെരുക്കുവോം എന്നത്തെ സമപ്പെടുത്ത y സമപ്പെടുത്ത rx സഹ 2y സമൻ 400 மூன்றாம் சமன்பாடு இனி என்ன செய்வோம் மூன்றாம் சமன்பாட்டில இருந்து இரண்டாம் சமன்பாட்ட கழிப்போம் 5x சமன் 200 5x சமன் 200 ஆகவே x சமன் 200 அஞ்சால வகுத்த மண்டா 40 முடிஞ்சதோ இல்ல வையையும் காண வேணும் ரைட் வையையும் காண வேணும் எந்த சமன்பாட்டில் பிரதியிடுவோம் பையக்கான முதலாம் சமன்பாட்டில் பிரதியிடுவோமோ ரெண்டாம் சமன்பாட்டில் பிரதியிடுவோமோ நாங்கள் ஜோதிமன்ட்டு முதலாம் சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா எங்களுக்கு சுகம் இப்போ ரெண்டாவது பிரிக்கலாம் விடுவோம் எக்ஸ் சமன் 40 ஆகவே 3x 120 சக வை சமன் 200 ஆகவே வை சமன் 80 ஒவ்வொரு புத்தகங்களும் திணிவையும் காண்க அப்போ எக்ஸ் புத்தகத்தின் திணிவு அழகு கூட வேணும் 40 கிராம் வை புத்தகத்தின் திணிவு அழகு கூட வேணும் என்ன கேட்கப்பட்டதோ அந்த முறையில் விடையளிக்க வேணும் இதில் பார்த்தீங்கன்னா சிமோல் எக்ஸ் சிமோல் வை இது கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் வை பொருளுக்கு பெயர்கள் கேபிட்டலில் இருக்க வேணும் அச்சரகணத குறியீடுகள் அது வாரம் அமையலாம் அப்போ எக்ஸின் நிறைய 40 கிராம் வையின் இது 80 கிராம் எக்ஸின் என் புத்தகங்களினதும் வையின் ஒரு புத்தகத்தினதும் மொத்த திணிவு 200 கிராம் ஆகும் எக்ஸின் என் புத்தகங்கள் எக்ஸின் நிறம் கண்டனாங்கள் ஏற்கனவே எவ்வளவு எக்ஸின் நிற 40 வையின் நிற 80 எக்ஸின் என் புத்தகங்கள் ஒரு புத்தகம் 40 கிராம் ஆகவே என் புத்தகம் 40 என் சக வையின் நிறங்கள் 80 கிராம் ஒரு புத்தகம் தான் மொத்த திணிவு 200 கிராயிலும் குறைவாகும் 200 குறைவாகும் இது சிறிது இது பெரிது சமனோ இல்ல சமன் இல்ல சமனுண்ட மொத்த திணிவு 200 குறைவாக கவனிக்க வேணும் ஆகவே 40 என் சமன் சிறிது சிறிது நாற்பது என் சிறிது 120 ஆகவே என் சிறிது 3 ஆகவே என் எடுக்கத்தக்க உயர்ந்தபட்ச பிரமாணத்தை எழுதுக 3 இல்லை உயர்ந்தபட்ச பிரமாணம் 2 3 இல்லை 3 விட சின்னனாக இருக்கணும் இது 200 குறைவு 200 கிராம் அல்லது அதை விட குறைவுன்னு சொன்னால் அது மூண்டாக அமையும் தந்த கேள்வி 200 கிராம் விட குறைவுன்னு தரப்பட்டது ஆகவே அது 2 புத்தகங்கள் தான் எக்ஸில் வந்து கொண்டிடலாம் ரைட்
அதியுச்ச எண்பெருமானத்தை காண்க. ரெண்டு தர நாலு பி சய மூன்று சய பி சிறிது அல்லது சமன் ஐம்பத்தி ஏழு. என்ன செய்வீங்கள் இதை தீர்க்க? டெண்டால பிராக்கெட்டை நீக்குவீங்கள். எட்டு பி சய ஆறு சய பி சிறிது அல்லது சமன் ஐம்பத்தி ஏழு. என்னதை சுருக்கி நம்ம சொன்னா ஏழு பி சய ஆறு சிறிது அல்லது சமன் ஐம்பத்தி ஏழு. ஏழு பி அங்கால கூட்டுவம் சிறிது அல்லது சமன் அறுபத்தி மூன்று. ஆகவே பி அறுபத்தி மூன்று ஏழால பிரிப்பம். பி சிறிது அல்லது சமன் ஒன்பது. சரியா பிள்ளையால்? நிறைவன் பெருமானத்தை காண்க. அப்ப அது ஒன்பது ஏழு அறுபத்தி மூன்றோ வாய்ப்பான மறந்து போச்சு, எனக்கு உண்மையிலே ஒரு டவுட்டாக வந்தது. ஒன்பது ஏழு ஒன்பதாம் வாய்ப்பாடு. இது சரியோ பார்க்கலாம். ஒன்பத்தி ஏழை நாங்கள் பெருக்கி பார்க்கணும். இப்போ ஒன்பத்தி ஏழை பெருக்கி பார்க்கணும். வாய்ப்பாடு மறந்து போனேன். இப்போ என்ன செய்யலாம்? ஒன்பது பத்தை விட எத்தின குறைவு? ஒரு ஒன்று குறைவு. ஏழு பத்தை விட எத்தின குறைவு? மூன்று குறைவு. இதை பெருக்கி போடுறோம். ஒரு மூன்று மூன்று. இதில் இருந்து அல்லது இதில் இருந்து இதை கழிச்சு போடுறோம். ஒன்பதில் மூன்று போனால் ஆறு அறுபத்தி மூன்று, அல்லது ஏழில் ஒன்று போனால் ஆறு அறுபத்தி மூன்று. ஒன்பத்தி ஏழு அறுபத்தி மூன்று. அதே போல் நாங்கள் ஒன்பது தர எட்டாம் பாப்படம் மறந்து போன மண்டியா இல்லை, நாங்கள் ரெட்டைக்காரர் ஆனால் மறந்து போனோம். இதே போல் பார்க்கலாம். ஒன்பது எட்டால் விளக்க போகிறோம். பத்துக்கு பத்தோட ஒன்று குறைவு, இது ரெண்டு குறைவு. குறைவண்டா சைடு போடலாம். ஓ ரெண்டு ரெண்டு இதில் இருந்து அல்லது இதில் இருந்து கழிச்சு போடுறோம். எழுபத்தி ரெண்டு. இவ்வாறு நாங்கள் பெருக்கல்களை செய்து கொள்ளலாம். இதெல்லாம் தான் சமநிலை சம்பந்தமான விடயங்கள். இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு பயிற்சி கடந்த கால வினாக்களில் இருந்து ஒரு பத்து கேள்வியையும் பார்த்து சமநிலை என்ற அலகையும் பார்த்தோம். இப்போ சமநிலை என்ற அலகில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இது நாங்கள் அடுத்த இதே போல ஒரு வினா வினம்பால வினிமேல் நாங்கள் வினாத்தாள்களை பரீட்ச வினத்தா வினாத்தாள்களை செய்கிற நோக்கிலான் போகும். அதை விட அதில் சில அலகுகளை நாங்கள் வலியுறுத்தப்பட வேண்டிய அலகுகளை இந்த அலகை பார்த்து அதில் இருந்து வினாக்களை பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஓ ரைட், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. அவன் ரைட்டா இல்லையா? அவன் ரைட். இப்போ இனி நாங்கள் அடுத்த வினா வகுப்பில் இது சம்பந்தமான கணக்குகளை பார்ப்போம். இதில் நாங்கள் முக்கியமாக பரீட்சை மையமாக என்ன மாதிரி வினாக்கள் அமையுது, வினாக்களுக்கிடையிடையிலான வேறுபாடுகள் என்னென்று பார்த்து நாங்கள் வினாவை ஒரே அவசரமாக பார்க்க பார்த்து செய்ய இவ்வாறான தவறுகளை நீங்கள் செய்வீங்கள் என்று பார்த்தோம். இப்போ இதில் எதிலாவது நாங்கள் பார்த்த விடயங்கள் இப்படியான வினாக்கள் தான் பகுதி ரெண்டில் வர. இது பத்து வினாக்கு புள்ளிகளுக்குரிய வினா. இப்ப
பாத்தீங்களா மேலே ஒரு ஒருங்கிணைந்த சமன்பாடு இலகுவான சமன்பாடு பிறகு அதில் இருந்து இஞ்சாலே ஒரு சமநிலை அதிலே இந்த உயர்ந்தபட்ச பிரமாணம் காண்க அந்த அவசரப்பட்டு நீங்களே இல்லை நடக்க போற விடயம் சமன்பாடு எல்லாம் தீர்ப்பீங்கள் இப்படி தீர்த்து போட்டு மூன்றெட்டு போட்டுருவீங்கள் மூன்று வினாக்கள் மூன்று புள்ளி ரெண்டு புள்ளி சொன்னால் உங்களுக்கு இதோட விட்டுட்டீங்கன்னா ஒரு புள்ளி தான் கிடைக்கும் உயர்ந்த வெச்ச பெருமானம் அதிரப்பட்டிருக்கு இந்த சமன்பாடுகளை உருவாக்குவதில் நீங்கள் கூடிய கவனம் செலுத்தப்பட வேணும் சமன்பாடு உருவாக்கி அதை என்ன மாதிரி தீர்ப்பது என்பதை பற்றி பார்த்தோம் இப்போ நாங்கள் இது ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு அலகை முழுமையாக பார்த்து சமநிலை சம்பந்தமாக மறையாள பிரிக்கைக்க வகுக்கைக்க சமநிலையின் குறியீடு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும் இதை பார்த்தீங்களா மறையாள வகுக்கைக்க பதினாறு விட பன்னிரெண்டு சின்ன சமநிலை காட்டப்பட்டிருக்கு மற ரெண்டால வகுத்தமண்டுன்னா மற ஆறு மற எட்டு இப்போ என்ன செய்யணும் சமநிலையில குறியீடு மாற்றப்பட வேணும் எளிய சமன்பா சமநிலைகளை தீர்க்க கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது மறையால வகுக்கேக்க அல்லது பெருக்கேக்க அதில் உள்ள சமநிலையில குறியீடு மாற்றினா தான் அது உண்மையான ஒரு கூற்றாக அமையும் நீங்கள் உங்கள் சந்தேகம் இல்லாதபடியால் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்